ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் திருவேங்கடம் என்று கருதுகிறேன். அவர் சரணடைந்திருக்கின்றார். இப்படி சரணடைந்தவரை வேக வேகமாக அதிகாலையிலேயே அவரை அழைத்து சென்றதாக இந்த ஊடகத்திலே நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். ஊடக செய்தி, அந்த செய்தியின் வாயிலாக நான் அறிந்து கொண்டது, ஏன் அவசர அவசரமாக அவரை அழைத்து கொண்டு அங்கே சென்று அவர் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை கைப்பற்றுவதற்காக அழைத்து சென்றதாக சொல்கிறார். அப்படி அழைத்து சென்றவர்களை கை வழங்கிட்டு தான் அழைத்து செல்ல வேண்டும். ஒரு கொலை குற்றவாளி அப்படித்தான் கைது செய்யப்பட வேண்டும் என்று விதி இருப்பதாக வழக்கறிஞர் சொல்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பாதுகாப்போடு சென்றிருக்க வேண்டும். அவள் எங்கே அந்த ஆயுதத்தை மறைத்து இருக்கிறார்களோ அந்த ஆயுதத்தை கைப்பற்றுகின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் மீது சந்தேகம் அடைந்திருக்கிறார்கள், உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கவில்லை என்று அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குடைய உறவினர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மேலும் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து.